வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு. ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்கு வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன. ஸோ இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்க விடும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. பல வங்கிகள் சேமிப்பு கணக்கை தொடங்க பல லாபகரமான திட்டங்களை வழங்குகின்றன. பொதுத்துறை வங்கிகள் என்றில்லாமல் தனியார் வங்கிகளின் எண்ணிக்கை ஏராளம். அவை வழங்கும் சேவைகள் மற்றும் வசதிகள் மாறுபடலாம். வருமானத்தின் ஒரு பகுதியை வங்கியில் சேமிக்கும் பழக்கம் பல பேருக்கு இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்குகள் இருப்பது நல்லது என்று தோன்றினாலும் நிறைய வங்கி கணக்குகள் வைத்திருந்தால் நீங்கள் சிலவற்றை கவனமாக கையாள வேண்டும். உங்கள் கணக்கில் குறைந்தபட்ச இருப்பு தொகையை பராமரிக்காத போது வங்கிகள் அதற்கென குறிப்பிட்ட கட்டணத்தை அபராதமாக வசூலிக்கின்றன. சிலருக்கு நிறைய வங்கி கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகையை மெயின்டைன் செய்வது சவாலாக இருக்கும். பல வங்கிகளில் கணக்கு வைத்திருக்கும் நபர் வருமான வரி தாக்கல் செய்யும் நேரத்தில் பல சிக்கல்களை எதிர்கொள்ளலாம். உங்கள் ஒவ்வொரு வங்கி கணக்குகள் தொடர்பான தகவல்களையும் அதில் கொடுக்க வேண்டும். தற்போதைய காலத்தில் மக்கள் பெரும்பாலும் வேலை செய்யும் நிறுவனங்களை விரைவாக மாற்றுகிறார்கள். அத்தகைய சூழ்நிலையில் ஒவ்வொரு நிறுவனமும் சம்பள கணக்கை திறக்கிறது. எனவே முந்தைய நிறுவனத்துடனான கணக்கு கிட்டத்தட்ட செயலற்றதாகிவிடும். எந்த ஒரு சேலரி அக்கௌண்டில் 3 மாதங்களுக்கு சம்பளம் பெறப்படாவிட்டால் அது தானாகவே சேமிப்பு கணக்காக மாற்றப்படும். உங்களிடம் 4 வங்கி கணக்குகள் உள்ளன என்றால் அதில் குறைந்தபட்ச இருப்பு ₹10,000 இருக்க வேண்டும். இதன் மூலம் நீங்கள் ஆண்டுக்கு 4% என்ற விகிதத்தில் வட்டி பெறுவீர்கள். அதன்படி நீங்கள் சுமார் ₹1,600 வட்டி பெறுவீர்கள். இப்போது நீங்கள் எல்லா கணக்குகளையும் மூடிவிட்டு அதே தொகையை மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகளில் முதலீடு செய்தால் இங்கே நீங்கள் குறைந்தது 10% வருமானத்தை பெறலாம். மோசடி செய்வதற்கான வாய்ப்பும் உள்ளது. பல வங்கிகளில் கணக்கு வைத்திருப்பது பாதுகாப்பின் அடிப்படையில் நல்லதல்ல. அனைத்து கணக்குகளின் கடவுச்சொல்லையும் நினைவில் கொள்வது மிகவும் கடினமான பணியாகும். நீங்கள் ஒரு செயலற்ற கணக்கை பயன்படுத்தப்படாவிட்டால் அதில் மோசடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஏனெனில் நீங்கள் நீண்ட காலமாக அதன் கடவுச்சொல்லை மாற்றாமல் வைத்திருப்பீர்கள். இதை தவிர்க்க கணக்கை மூடி அதன் நிகர வங்கி கணக்கையும் நீக்கவும். வங்கி கணக்கை மூடல். கணக்கை திறந்த 14 நாட்களுக்குள் அதை மூடுவதற்கு வங்கிகள் கட்டணம் வசூலிக்காது. 1 வருடம் நிறைவடைந்து அல்லது 14 நாட்களுக்கு பிறகு நீங்கள் கணக்கை மூடினால் நீங்கள் ஒரு கணக்கு மூடலுக்கான கட்டணத்தை செலுத்த வேண்டியிருக்கும். பொதுவாக 1 வருடத்திற்கு மேலான கணக்கை மூடுவதற்கு மூடல் கட்டணங்கள் விதிக்கப்படுவதில்லை.